ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பக்ஷன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பஞ்சிங் பக் ட்ரைனிங், அதுல வந்து சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருக்கேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ணது என்னுடைய ட்ரைனிங்ஸ் பண்ணியிருக்காங்க மூணு ஸ்டூடெண்ட்டு. மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஏஜ் டிஃப்ரெண்ட் வேற, கிளாஸ் வேற. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு உங்களால் பண்ண முடியுமான்றதை நீங்கள் வீட்டில் ட்ரைனிங் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும்னு நினைக்கிறேன். இந்த பஞ்சிங் பாக்கால் என்னென்ன பெனிஃபிட்ன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன், பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களையும் தயவுசெய்து பாக்ஸிங்க்கு விருப்பம் உள்ள மாணவர்களை கண்டிப்பாக சேருங்க பாக்ஸிங்கில். கண்டிப்பாக உங்கள் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், ஹெல்த் நல்லாயிருக்கும். அதே டைமில் நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த மூணு பேரும் என்ன மாதிரி பஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்கன்றதை தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம், வாங்க. கார்டு க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. காடு ப்ராப்பர் வச்சு பண்ணு சீரம். நெக்கல் போர்ஷன் தான் லேண்ட் ஆகணும், பேக்கில் பஞ்சிங் லேண்ட் ஆகிறது வந்து நெக்கல் போர்ஷன் தான் லேண்ட் ஆகணும். எங்கே பஞ்ச் பண்ண அந்த அந்த இடத்த வாட்ச் பண்ணு கிளியரா. பவர் செய், ஃபாஸ்டா செய். ஜெய் ஸ்ரீராம். செய்யுங்க, ஃபாஸ்டா செய்யுங்க, ஃபாஸ்டா செய்யுங்க, ஸ்பீட் அப் பண்ணலாம். கார்டு ப்ராப்பராக வச்சு பண்ண. ஷோல்டர் ஃபார்வர்டு கொண்டு போ, ஹிப் நல்லா ட்விஸ்ட் பண்ண. செய்யலாம், செய்ய, ஸ்பீட் அப் பண்ணலாம். சீரம் கரெக்டாக பண்ண. சைடில் வர கூடாது, கை சைடில் வரக்கூடாது. அவினாஷ் ஸ்பீட் அப் பண்ண. கை எல்போ க்ளோஸ் பண்ணி வை அவினாஷ். உன்னுடைய எல்போ வந்து ஹிப்ஸுக்கு நேராக வரணும். க்ளோஸ் பண்ணி, பாடி க்ளோஸ் பண்ணி வச்சு பண்ண. இப்போ நல்லா ஃபிக்ஸ் பண்ண. இப்போ யூஸ் பண்ணால் தான் பஞ்சு பர்ஃபெக்டாக வரும். ரேண்டாக பேக்ரவுண்ட் ஷோல்டர் ஃபார்வர்டு கொண்டு போகும். கிரவுண்டு கனெக்ட் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா டூ புஷ் பண்ணால் கரெக்டாக ஒரு பஞ்சஸ் பண்ணுங்க. ஸ்பீட் அப் பண்ண. ஸ்லோவாக பண்ணக்கூடாது, ஸ்லோவாக பண்ணக்கூடாது. டைமிங் கொடுக்காது, ஒரு ஒரு பஞ்சஸுக்கும் டைமிங் கொடுக்கக்கூடாது. அது பேர் ட்ரைனிங் கிடையாது, டைமிங்கே கொடுக்கக்கூடாது. கை சைடில் வருது, சைடில் வரக்கூடாது. மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணு. பவர் ஆடி நல்லா
ஃபாஸ்ட்டாக செய், ஸ்பீடாக பண்ண. ஸ்பீடாக பண்ணலை. இல்லை ஃபஸ்ட்டு டைமிங் நீங்கள் ஃபிட் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு.
கவர் ஆகணும்.